சாயர் துரை. இன்றைக்கும் அவர் பெயர், அவரை ஜமீன் கூட்டம் சாயர் துரையை கொல்ல திட்டமிட்டாங்க. கிறிஸ்தவர்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறான், அவன் உயிரோடு வைக்கக்கூடாது. சரித்திரத்தில் அவர் ஏறி வந்த குதிரையை சுட்டார்கள் என்று இருக்கிறது. அவர் ஏறி வந்த குதிரை சுடப்பட்டது. அவர் எப்படி செத்தார் என்று சரித்திரம் இல்லை. அவருக்கு ஆறு பிள்ளைகள், ஆறு பிள்ளைகள். அவருடைய மனைவி எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள். சாயர்துரை கொல்லப்பட்டார் என்று தான் சொல்லுவேன். அவருடைய அடக்கம் குளோரி இந்த ஆலய காம்பவுண்டுக்குள்ளே தான் இருக்குது. அங்கே தான் சாயர் மனைவி மக்கள் வாழ்ந்தார்கள். பிறகு கேரளாவில் அந்த பிள்ளைகள் படித்து பெரிய ஆட்களானார்கள் என்று சரித்திரம் சொல்லுது. எனக்கு அருமையானவர்களே, அநேக பாடுகள் மத்தியில் சபை உருவானது. சபை உருவானது. விரட்டப்பட்டார்கள், அடிக்கப்பட்டார்கள், காடுகளில் தங்கியிருந்தார்கள். தங்களுடைய சொந்த வீடு, சொந்த கால்நடைகள், சொந்த நிலங்களை இழந்தார்கள். நம்முடைய ஆதி திருச்சபை முன்னோர்கள். அருமையானவர்களே, என்னுடைய மூதாதையர்கள் அப்படி குடியேற்றப்பட்ட ஒருவர் இடையங்குடியில். அந்த சந்ததியில் என்னுடைய அம்மா இருந்திருக்காங்க. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நம்ம திருச்சபை குறித்து எந்த அளவு அக்கறையோடு இருக்கோம். ஏதோ திடீர்னு ஆலயம் வந்துட்டு ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ணுறோம், தாவீது சுந்தரானந்தர் காலத்தில் சிலம்ப பயிற்சி எடுத்து போர் வீரர்கள் போல காணப்பட்டார்கள் சபை மக்கள். சபை மக்கள் ஊழியம் செய்தாங்க, ஷார்ட் செய்கிற காலத்தில் ஊழியம் செய்தாங்க. குளோரிந்தா அம்மா காலத்தில் மாட்டு வண்டியில் ஊர் ஊராக போய் ஊழியம் செய்தாங்க. ரோடு கிடையாது, மாட்டு வண்டியில் போய் ஊழியம் செய்தாங்க. அங்கங்கே சமைச்சு சாப்பிட்டாங்க. சபை மக்கள் சுவிசேஷ அறிவிப்பதில் அக்கறையோடு இருந்தாங்க. கிராமங்களை குறித்து ஜெபித்தாங்க. இன்றைக்கு சுவிசேஷம் அறியாத கிராமங்களை குறித்து திருச்சபை மக்களுக்கு எந்த என்ன அக்கறை உண்டு? பக்கத்து கிராமம், அதை குட்டி, அதை பற்றிய கவலை கரிசனை திருச்சபைக்கு உண்டா? ஆதி திருச்சபை, நம் முன்னோர்கள் அப்படி வளர்த்த திருச்சபை. அன்றைக்கு பள்ளிக்கூடங்கள் கிடையாது. ஆலயத்துக்கு பக்கத்திலே பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டது. பெண்கள் படித்தாங்க, ஆண்கள் படித்தாங்க. அருமையானவர்களே, அருமையானவர்களே, பாடுகள் மத்தியில் சபை உருவானது. சபை வளர்ந்தது, சபை வளர்ந்தது. கர்த்தர் திருச்சபை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இன்றைக்கு உலகம் முழுதும் நம்ம வாழ்கிறோம். இதை கேட்கின்ற அருமையானவர்களே, இந்த திருச்சபை மக்கள் உலகம் முழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த ஆசீர்வாதத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆதி சபை மக்கள் பாடுகள் மத்தியிலே ஆண்டவரை மறுதளிக்கலை, ஆண்டவரை சாட்சி பகிர்ந்தாங்க.
ஆண்டவரை சாட்சி பகிர்ந்தாங்க. அநேக சபைகள் 17-18 நூற்றாண்டுகளிலே ஒரு வருஷத்தில் ஒரு மாதம் ராமநாதபுரம் எல்லைக்கு போவாங்களாம், ஒரு மாதம் டென்ட்டு போட்டு அங்கே தங்கியிருப்பாங்களாம், அங்கே தங்கியிருப்பாங்களாம். அங்குள்ள மிஷினரிகளோட டென்ட்டில் தங்கியிருந்து ஒரு மாதம் ஊழியம் செய்துட்டு மறுபடியும் திருநெல்வேலிக்கு வருவாங்களாம், தங்க ஊருக்கு வருவாங்களாம், இன்னொரு குரூப் போவாங்களாம். இப்படி ஊழியம் செய்திருக்காங்க. ஒரு மாதம் ஒரு 10 பேர் ராமநாதபுரம் ஏரியாவுக்கு போகிறாங்கன்னா அந்த 10 பேர் குடும்பத்தையும் கவனிக்க வேண்டியது சபை. அந்த சபை பொறுப்பெடுக்குமா? அருமையானவர்களே, இப்படி வளர்ந்துருக்கோம் நம்ம, இப்படி பாடுபட்டிருக்கோம், இப்படி உழைச்சிருக்கோம், இப்படி உழைச்சிருக்கோம். அப்படி உருவாக்கப்பட்ட வேர்வையில் அநேக இடத்துல அடித்தாங்க, விரட்டினாங்க. இப்படி வளர்ந்த சபை நாம். இன்றைக்கு சபையை குறித்து நமக்கு என்ன கரை? சபையை குறித்து கர்சனை ஜபம், கண்ணீரோடு ஜபிக்கும் ஜபம், மற்ற கிராம மக்கள் இயேசுவை அறியணுங்கிற கர்சனை, கர்சனை இன்றைக்கு நமக்கு உண்டா?